ஐந்து கண்டிஷன்கள் மம்தா பானர்ஜிக்கு ஆப்பு. சளைக்காம நான்கு சாத்து சாத்தி சாதித்திருக்கின்றார்கள் மருத்துவர்கள், மண்டியிட்டு இருக்கின்றார் மம்தா பானர்ஜி. என்ன விஷயம், எப்படி சாதித்தார்கள், ஐந்து கண்டிஷன்கள் என்னென்ன, எல்லாவற்றையும் இந்த வீடியோவில் விரிவாக பார்த்துடலாங்க. வன்முறைக்கும் மம்தா பானர்ஜிக்கும் வேறுபாடே கிடையாதுங்க. வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் என்றால் எந்த உச்சத்துக்கும் போவாருங்க. வெற்றிக்காக எப்பேற்பட்ட குற்றவாளியும் காப்பாற்றுவாருங்க, தனக்கு சாதகமாக பயன்படுத்திக்குவாங்க மம்தா பானர்ஜி. அவங்கள இனிமே ஆட்சி கட்டில் விட்ட ஆபத்து என்று நினைச்சாங்க மருத்துவர்கள். ஆனால் கடைசியில் மருத்துவர்கள் என்னவெல்லாம் கண்டிஷன் போட்டாங்களோ அந்த கண்டிஷன் எல்லாம் இன்றைக்கி மம்தா பானர்ஜி அவர்கள் ஒத்துக்கிட்டு இருக்காங்க. கண்டிஷனன் சேர்த்து இன்னும் மம்தா பானர்ஜி அவர்களை எப்படியெல்லாம் கதற விட்டாங்க, எல்லாவற்றையும் விரிவாக அந்த வீடியோவில் பார்த்துலாமா. நண்பர்களுக்கு வணக்கம், நான் எட்டியப்ப சோழன். கூடவே இந்த விவசாயியுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அரசியல் கச்சேரியை ஆரம்பிக்கலாமா? ஆர்ஜிகார் மருத்துவமனையில் பயிற்சி மருத்துவர் பாலியல் பலாத்காரம் செய்து படுகொலை செய்யப்பட்டார் என்று உங்களுக்கு தெரியும். படுகொலை செய்தவனை அதிரடியாக காவல்துறை கைது செய்தது. அந்த மருத்துவமனை டீனையும் கைது செய்தாங்க. ஆனால் போராட்டம் முடிவுக்கு வர மாதிரி தெரியல. தொடர்ச்சியாக அரசியல் கட்சிகளும் போராட்டத்தை முன்னெடுத்தார்கள், மாணவர்களும் போராட்டத்தை முன்னெடுத்தார்கள், பிறகு மருத்துவர்கள் தொடர்ச்சியாக போராடி கொண்டே இருந்தார்கள். இந்த போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வரும் விதமாக மம்தா பானர்ஜி அவர்கள் மருத்துவர்கள் இடத்துல பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக அழைத்தாங்க. ஆனால் மருத்துவர்கள் மம்தா இடத்துல பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு விருப்பம் கிடையாது. அவங்க வைத்த ஐந்து கோரிக்கையை மம்தா பானர்ஜி அவர்கள் ஏற்றுக்கொள்கிற மாதிரி தெரியல. முதன்முறையாக அழைத்தார்கள், அதை நிராகரித்தார்கள். எதற்காக நிராகரித்தார்கள் என்று பார்க்கின்ற பொழுது பேச்சுவார்த்தைக்கு வரோம், ஓகே தான், ஆனால் அந்த பேச்சுவார்த்தையை நேரலை பண்ண வேண்டும் அப்படின்னு சொன்னாங்க. நேரலை பண்ண முடியாது, அது சட்டத்துக்கு விரோதமானது பாதுகாப்பு காரணங்களாலே அப்படின்னு சொல்லிவிட்டாங்க. ரெண்டாவது முறையும் கூப்பிட்டாங்க மம்தா பானர்ஜி அவர்கள், ரெண்டாவது முறையும் இதே கண்டிஷன் தான். மூன்றாவது முறையும் கூப்பிட்டாங்க, மூன்றாவது முறையும் இதே கண்டிஷன் தான். சரி, மம்தா பானர்ஜி அவர்கள் அழைப்பதும் மருத்துவர்கள் நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு வரல என்று நிராகரிப்பதும் அப்படியே தொடர்ந்து கொண்டே இருந்தது. மம்தா பானர்ஜி அவர்களை வழிக்கு கொண்டு வர வேண்டும் என்றால் அவங்க வீட்டுக்கு முன்பாக போய் போராடினாதான் அது சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மருத்துவர்கள் பொது வழியில் போராட்டத்தை விட்டுட்டு நேரடியாக மம்தா பானர்ஜி வீட்டுக்கே போயிட்டாங்க. அவங்க வீட்டுக்கு முன்பாக போராடி கொண்டே இருந்தார்கள். அந்த தருணத்தில் மழையானது அதிகமாக கொட்டி தீர்த்து கொண்டே இருந்தது. அதை பார்த்த மம்தா பானர்ஜி அவர்கள் மேற்கு வங்காளத்தினுடைய காவல்துறை ஆணையர், தலைமைச் செயலாளர் மம்தா பானர்ஜி இவங்கெல்லாம் நேரடியாக போராட்ட களத்துக்கே வந்தாங்க. அவங்க வீட்டுக்கு முன்பாக நின்று எதற்காக எங்களை எதிர்த்து போராடிக்கிட்டே இருக்கிறீங்க, உங்களுடைய கோரிக்கை நிறைவேற்றப்படும் ஆனால் சில கண்டிஷனுடன் அப்படின்னு சொல்லிட்டு மம்தா பானர்ஜி சொன்னாங்க. நீங்கள் மழையில் போராடுறது எங்களுக்கு வருத்தமாக இருக்கிறது. உச்சநீதிமன்றமானது நீங்கள் பணிக்கு போகணும் என்று சொன்னாங்க, ஆனால் நீங்கள் போல, இருந்தாலும் நாங்கள் நடவடிக்கை எடுக்கலை. உங்களுடைய நலன் தான் எங்களுக்கு முக்கியம். இப்போவும் மழையில் நினைஞ்சிக்கிட்டு எங்கள் வீட்டுக்கு முன்னாடி போராடிக்கிட்டே இருக்கேங்க. தயவு செய்து நாங்கள் கொடுக்கின்ற கொடையை வாங்கிக்கோங்க, தொடர்ந்து போராடுங்க. அப்படி இல்லையா மழை நிற்கட்டும், வீட்டுக்குள்ளே வாங்க, எங்களுடன் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டாம். நாங்கள் இந்த மழைக்கு இதமாக ஒரு டீ தரோம், டீயை குடிங்க, குடிச்சிட்டு மீண்டும் கூட போராட்டம் நடத்துங்க. ஆனால் அதற்காக எங்களை பணிய வைக்கிறோம் என்ற போர்வையில் மழையில் நினைஞ்சிக்கிட்டு நீங்கள் உங்களை உடலை வீணாக்கி கொள்ளாதீங்க அப்படின்னு மம்தா பானர்ஜி அவர்கள் பாசமாக பேசினாங்க. நான்காம் கட்ட பேச்சுவார்த்தைக்கு போராட்டக்காரர்கள் வரல என்று தெரிந்த உடனே அதற்கு பிறகு மம்தா பானர்ஜி அவர்களே வந்து நேரடியாக வீட்டுக்கு வாங்க என்று அழைத்ததுனால மம்தா பானர்ஜி வீட்டுக்கு முன்பாக போராட்டத்தை விட்டுட்டு அவங்க களைஞ்சி அவங்கவுங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. ஆனால் மீண்டும் போராட்டமானது தொடர்ந்து கொண்டே இருந்தது. பிறகு மம்தா பானர்ஜி அவர்கள், வாங்க உங்களுடைய கண்டிஷன் என்னவோ எல்லாவற்றையும் நாங்கள் ஏற்றுக்கிறோம். முதல்ல நீங்கள் அஞ்சு கண்டிஷன் சொல்லியிருக்கீங்க, அந்த அஞ்சு கண்டிஷனும் ஏற்றுக்கிறோம். இந்த மாதிரி நீங்கள் வைக்கிற எல்லா கண்டிஷனும் நாங்கள் ஏற்றுக்கிறோம், ஆனால் நாங்கள் வைக்கிற ஒரு கண்டிஷன் மட்டும் நீங்கள் ஏற்றுக்குங்க அப்படின்னு மம்தா பானர்ஜி அவர்கள் சொன்னாங்க. என்ன ஏற்றுக்கணும் அப்படின்னு கேட்டாங்க. நேரலை மட்டும் வேண்டாம், நம்ம என்ன பேச்சுவார்த்தை நடத்துகிறோமோ அது மொத்தமாக வீடியோ பதிவு செய்யலாம். அதையெல்லாம் தாண்டி எழுத்துப்பூர்வமாகவும் பேசப்படுகின்ற விஷயங்களை அப்படியே வந்து நாம் கம்ப்யூட்டரில் டைப் பண்ணி உங்களுக்கு ரிப்போர்ட்டாக தந்துடும், அதனால் எந்த மாற்றமும் இருக்காது, பேச்சுவார்த்தைக்கு மட்டும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு மம்தா பானர்ஜி அவர்கள் அழைத்தார்கள். முதல்ல அந்த அஞ்சு கண்டிஷன் என்னன்றதை நம்ம முதல்ல பார்த்துடலாம். அப்போ தான் மம்தா பானர்ஜி அவர்கள் எந்த அளவு கண்டிஷனை ஒத்துக்கிட்டு இருக்கிறாங்க, இப்போ மேற்கு வங்காளத்தில் போராட்டம் நடக்குதா இல்லை என்ற விஷயமானது உங்களுக்கு தெரியும். முதல் விஷயம், ஆர்ஜிகர் மருத்துவமனையில் படுகொலை செய்யப்பட்டதில் பெண், அந்த பெண்ணுக்கு நீதி வேண்டும். அதாவது அந்த பெண்ணை இந்த ஒரே ஒரு ஆள் மட்டுமே வந்து கற்பழித்து அந்த அளவுக்கு மோசமாக படுகொலை செய்திருக்க முடியாது, அவனுக்கு துணையாக யாரோ இருக்கிறாங்க. அத்தனை பேரையும் கைது செய்யணும், கைது பண்ணால் மட்டும் போதாது, அவங்கள வெளி உலகத்துக்கு அடையாளம் காட்டணும். மூன்றாவதாக இந்த மருத்துவமனை டீனை கைது பண்ணிட்டீங்க, ஆனால் இந்த கொலை குற்றத்துக்கும் அவருக்கும் தொடர்பு இருக்குது, அவரை விசாரிக்கணும்.
இரண்டாவது அவரை கைது பண்ணியிருப்பது இந்த பெண்ணுடைய படுகொலை விஷயத்துக்காக கிடையாது, அந்த மருத்துவமனையில் ஏகப்பட்ட முறைகேடுல ஈடுபட்டிருக்கிறார் என்ற விஷயத்துக்காக தான் கைது பண்ணியிருக்கீங்க கிடையாது. இந்த கொலைக்கு உடந்தையார் இருந்தார் என்று சொல்லிட்டு அவருடைய பதவியும் பறித்து அவரை இந்த கொலை குற்றத்துக்காக கைது பண்ணணும் அப்படின்னு ரெண்டாவது கண்டிஷன். மூன்றாவது, இந்த மருத்துவமனையிலே வந்து ஏகப்பட்ட பேர் இந்த கொலைக்கு காரணமாக இருக்கிறாங்க, அவங்களையும் கண்டறிந்து அவங்க மீதும் நடவடிக்கை எடுக்கணும். நான்காவது, பயிற்சி மருத்துவர்களோ இல்லை மருத்துவர்களோ இல்லை மருத்துவ பணியாளர்களோ இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தலைமைச் செயலாளருடைய தலைமையில் ஒரு பாதுகாப்பு குழுவை உருவாக்கணும். ஐந்தாவதாக, மருத்துவர்கள் தங்கி இருப்பதற்கும் வீட்டுக்கு போகிறதுக்கும் உரிய பாதுகாப்பு தரணும். ஆறாவதாக, சில விஷயங்கள் சொன்னாங்க, மருத்துவமனையில் எங்கேயுமே வந்து சிசிடிவி கேமராக்கள் இல்லாமல் இருக்கக்கூடாது, எல்லா இடத்துலையும் சிசிடிவி கேமரா இருக்கணும் அப்படின்னாங்க. மிக முக்கியமான கோரிக்கை, மம்தா பானர்ஜி அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு கோரிக்கை. கல்கத்தாவினுடைய காவல்துறை கண்காணிப்பாளரை பதவி நீக்கம் செய்யணும். அதோட மருத்துவமனை இருக்கக்கூடிய மருத்துவமனை மாவட்ட நிர்வாகத்தினுடைய காவல்துறை அதிகாரிகளும் இரண்டு துணை அதிகாரிகளும் அதே மாதிரி மருத்துவத்துறை செயலாளரையும் மருத்துவத்துறை செயலாளருக்கு உதவியாக இருக்கக்கூடிய ரெண்டு பேரையும் அதிரடியாக சஸ்பெண்ட் பண்ணணும், அவங்கெல்லாம் துறையை விட்டு நீக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறை அதிகாரியிலிருந்து மருத்துவத்துறையினுடைய செயலாளர் வரைக்கும் அதிகாரிகள் வரைக்கும் ஒட்டுமொத்தமாக நீங்கள் பதவி விட்டு தூக்குங்க அப்படின்னு சொல்லி கோரிக்கை வச்சாங்க. இப்போது மம்தா பானர்ஜி அவர்களுக்கு எவ்வளோ பெரிய சிக்கலாக இருக்கும், ஏன்னா கல்கத்தா என்பது மிகப்பெரிய ஒரு சிட்டி, அதனுடைய ஆணையரை திடீரென பதவி நீக்கம் பண்ணணும் அப்படின்னு கோரிக்கை வச்சா முடியுமா? ஆனால் மருத்துவர்கள் சொன்னாங்க, மம்தா பானர்ஜி அவர்கள் செஞ்சிருக்கிறாங்க. மம்தா பானர்ஜிக்கு எவ்வளோ நம்பிக்கைக்குரியவர்களாக இருப்பாங்க, அவங்களெல்லாம் தூக்க வச்சுருக்காங்க டாக்டர். அதனால் இந்த அஞ்சு விஷயத்தில் மம்தா பானர்ஜிக்கு பெரிய ஆப்பா சொல்லி இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, மருத்துவத்துறை செயலாளர் அவர் தான், கல்கத்தா இல்லை மேற்கு வங்காளம் ஒட்டு மொத்தத்துக்கும் அவர் தான் வந்து சுகாதாரத்துறையை நிர்வகிக்கக்கூடியவர். ஏன்னா இந்த சுகாதாரத்துறையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபரும் வந்து இந்த பெண்ணினுடைய படுகொலைக்கு காரணமாக இருக்கிறாங்க அந்த மருத்துவமனை வட்டாரத்தில். அதனால் மருத்துவத்துறை செயலாளர் ஒழுங்காக இருந்திருந்தான்னு வச்சுங்களேன், இது நடந்திருக்க வாய்ப்பே கிடையாது. ஏன்னா அந்த மருத்துவமனை டீன் இருக்கார் இல்லையா, அவர் விஷயங்கள் தெரிந்த பிறகும் இந்த மருத்துவத்துறை செயலாளர் அவரை பதவி விட்டு நீக்க மறுத்திருக்கிறாரு. அவர் பதவி விட்டு நீக்கின பிறகு வேற ஒரு மருத்துவமனைக்கு உடனடியாக டீனாக போட்டிருக்காங்க. ஸோ இவங்க ரெண்டு பேரும் கூட்டு களவாணியோ என்று அங்கே இருக்கக்கூடிய மருத்துவர்கள் நினைச்சிருக்கிறாங்க. அதனால தான் மருத்துவத்துறை செயலாளரையும் தூக்கி அடிக்க சொல்லியிருக்கிறாங்க மருத்துவர்கள். மம்தா பானர்ஜி அவர்கள் அதுக்கும் ஒத்துக்கிட்டாங்க. கடைசியில் ஐந்தாம் கட்ட பேச்சுவார்த்தையானது நேற்று 6:30 தொடங்கிச்சு, 2 மணி நேரம் பேச்சுவார்த்தை நடந்திருக்கிறது. மம்தா பானர்ஜி கேட்டுக்கொண்ட மாதிரி இதை நேரலை பண்ணலை, மருத்துவருடைய கோரிக்கை ஒட்டுமொத்தமாக ஏற்றுக்கொண்டு மம்தா பானர்ஜி அவர்கள் செயல்படுத்துறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. மருத்துவர்களை பொறுத்த வரைக்கும் கோரிக்கையை ஏற்றுக்கிட்டீங்க, ஆனால் நீங்கள் நடைமுறைப்படுத்துவீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு, நீங்கள் நடைமுறைப்படுத்தின பிறகு உங்கள் போராட்டத்தை கைவிடுங்க, அது வரைக்கும் நீங்கள் போராடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மம்தா பானர்ஜி அவர்களே வந்து போராட்டத்துக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க. எப்பேற்பட்ட பெண்மணி, மோடி வந்தால் கூட சந்திக்க மாட்டாங்க, அமித்ஷா வந்தால் கூட அசிங்கப்படுத்துவாங்க, வெற்றிக்காக கலவரத்தை தூண்டுவாங்க. நான் வச்சுதான் சட்டம் எங்கே மேற்கு வங்காளத்தில், அதாவது இங்கே பல்வேறு கட்ட போராட்டங்கள் பல்வேறுபட்ட அரசியல் கட்சிகள் போராட்டம் நடத்துகிறது, அந்த தருணத்தில் மேற்கு வங்காளமே பற்றி எரிகிறது. அப்போ மம்தா பானர்ஜி சொன்னாங்க, மேற்கு வங்காளம் பற்றி எரிகிறதே என்பதற்காக மகிழ்ச்சியாக இருக்காதீங்க, இங்கே பற்றி எரிதுன்னா நாளைக்கு டெல்லியும் பற்றி எரியும், நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு வன்முறையை ஊக்குவிக்கிற மாதிரி. மேற்கு வங்காளத்தில் வன்முறையை யார் ஊக்குவிக்கிறாங்க, எதிர்கட்சிங்களா அப்படின்னு நினச்சிக்கிட்டு இங்கே வன்முறையை ஊக்குவித்தீங்கன்னா நாங்கள் டெல்லியில் வன்முறையை ஊக்குவிப்போம், இங்கே எரிந்தால் டெல்லியும் எரியும், மேற்கு வங்காளம் உங்கள் வீட்டு சொத்தா அப்படின்னு கேள்வி கேட்டாங்க. தன் பதவியை காப்பாற்றிக் கொள்வதற்காக நாட்டு பாதுகாப்புக்கு கேள்விக்குறி எழுப்பினாங்க மம்தா பானர்ஜி அவர்கள். அப்படியெல்லாம் வந்து சுயநலப்போக்குடன் செயல்பட்டவங்க இன்னைக்கு மருத்துவருடைய ஒட்டுமொத்த கோரிக்கையை ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள், ஒரே ஒரு கோரிக்கையை தவிர. இதற்கிடையில் கல்கத்தாவினுடைய காவல்துறை ஆணையரை அதிரடியாக நீக்கியிருக்காங்க, சுகாதாரத்துறை செயலாளரை அதிரடியாக நீக்கியிருக்கிறாங்க, மற்றபடி சுகாதாரத்துறை செயலாளருடைய உதவியாளர் ரெண்டு பேரை நீக்கியிருக்காங்க, மருத்துவமனை இருக்கின்ற மாவட்டத்துடைய காவல்துறை அதிகாரியும் ஒட்டுமொத்தமாக நீக்கியிருக்கிறாங்க. அதே மாதிரி டீன் மீது வந்து கொலை முயற்சி வழக்கு, அதே மாதிரி கொலை வழக்கும் பதிவு செய்யப்பட்டிருக்குது. ஸோ மருத்துவர்கள் என்னவெல்லாம் கேட்டாங்களோ அதெல்லாம் செய்து கொடுத்திருக்கின்றார்கள். இன்னும் தலைமைச் செயலாளர் தலைமையில் தான் மருத்துவருடைய பாதுகாப்பை உறுதி செய்யும் விதமாக ஒரு குழு அமைக்கல. அந்த குழு அமைச்சாங்கன்னு வச்சிங்களேன், மம்தா பானர்ஜி ஆட்சி தப்பும், அமைக்கலன்னு வச்சிங்களேன் ஆட்சி குளோஸ். ஏன்னா மம்தா பானர்ஜி மீது எங்களுக்கு நம்பிக்கை கிடையாது என்று சொல்லிட்டு இப்போதும் போராட்டம் தொடர்ந்து கொண்டு இருக்கிறது. மருத்துவர் வைக்கின்ற கோரிக்கை நியாயமானது என்பதை எல்லாம் பரிசீலிக்காம தனக்கு உறுதுணையாக இருந்தவங்களை காப்பாற்ற வேண்டும் என்ற நினைப்பில் இருந்த மம்தா பானர்ஜி அவர்களுக்கு இந்த போராட்டத்தை எப்படா முடிவுக்கு கொண்டு வர்றது என்று தெரியாமல் தவியோ தவி என்று தவித்தார்கள். கடைசியில் ஒரு கட்டத்தில் நாம் பதவி விலகணும்னா இந்த போராட்டம் முடிவுக்கு வந்துடுமோ அப்படின்னு மம்தா பானர்ஜி அவர்கள் நினைச்சாங்க.
அதற்காக வெளிப்படையாக என் மாநிலத்தினுடைய நலன்தான் முக்கியம், மருத்துவருடைய நலன்தான் முக்கியம். நான் என்றைக்கும் பதவி ஆசை கொண்டவளாக இருந்தது கிடையாது. அதனால் நான் பதவி விலகினேன் என்றால் என் மாநிலம் அமைதியாக இருக்குமா, மருத்துவர்கள் பணிக்கு திரும்புவாங்களா, கிட்டத்தட்ட 30 லட்சத்துக்கு மேலான நோயாளிகள் பாதிப்படைந்திருக்கின்றார்கள், நான் பதவி விலக வேண்டும் என்றால் நான் பதவி விலகின்றேன் என்ற அளவுக்கு மண்டியிட்டார்கள் மம்தா பானர்ஜி. ஆனால் நீ ஏமாத்துற, கோரிக்கையை நிறைவேற்றாத முன்னாடி ஒருபோதும் போராட்டத்தை கைவிட மாட்டோம் என்று சொன்னதனால இன்னைக்கு மருத்துவருடைய கோரிக்கை ஏற்கப்பட்டிருக்கிறது. ஒன்று விடாமல் ஏற்றிருக்கிறாங்க பாருங்க மம்தா பானர்ஜி அவர்கள், அது மருத்துவர்களுக்கான மாபெரும் வெற்றி. இந்த பேச்சுவார்த்தையெல்லாம் நடந்து முடிந்த பிறகு பேச்சுவார்த்தையில் ஈடுபட்ட மருத்துவர்கள் மம்தா பானர்ஜியினுடைய கட்டாக் அந்த வீட்டுக்கு முன்பாகவே வந்து கொண்டாடி இருக்கின்றார்கள். அந்த கொண்டாட்டத்துக்கு பிறகு வீடு திரும்பி இருக்கின்றார்கள். ஆனால் இன்றும் போராட்டம் தொடர்கிறது. இன்னும் சில கோரிக்கை ஏற்கப்பட்டிருந்தாலும் அவை நிறைவேற்றப்படலை என்பதுதான் உண்மை. சரி நண்பர்களே, மம்தா பானர்ஜிக்கு ஏற்பட்ட முடிவு இன்னும் பல பேருக்கு ஏற்பட காத்திருக்குது அப்படின்னு அரசியல் வல்லுநர்கள் சொல்கிறாங்க. எந்த ஸ்டேட்டில் அடுத்த போராட்டம் மேற்கு வங்காளம் மாதிரி தொடங்கும் அப்படின்றத நீங்கள் சொல்லுங்கள். நன்றி.